அடுத்ததாக பாத்தீங்கன்னா இளைய தளபதி நடித்த திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் அவ்வளவுதானா புலி வருகிறது புலி திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் இதோ இங்கே உங்களுக்காக பிரேம் மற்றும் அஞ்சலி இணைந்து கலக்க வருகிறார்கள் வாழ்த்துங்கள் அவரை जिंगलिया जिंगलिया चित्र गुलांगलगराने जिंगलिया जिंगलिया चित्र गुलांगलगराने जिंगलिया जिंगलिया चित्र गुलांगलगराने ஒரு இனிமையான பாடலை கேட்க இருக்கிறோம் இந்த பாடல் எந்த காயாந்தானங்க அது அது காய்தான் அது அத்திக்காயா இருந்தானே எந்த காயா இருந்தானே
பரவாயில்ல இந்த காய் இந்த காயை குறித்து அத்திக்காய் என்ற பாடலை டாக்டர் கீதா பவித்ரா மாரியாஜ் இணைந்து பாட வருகிறார்கள் இங்கே அடுத்ததாக காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ என் உயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே காயோ
இந்த மாதிரி கவிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அந்த காயின்ற வார்த்தை வந்து போட்டியை வைக்கலாம் நினைச்சேன். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கல, எத்தனை காய் அதில் வருது அப்படின்னு. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகளோடு உங்களை சந்திக்கலாம் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இசை ஞானி இளையராஜாவின் அற்புதமான பாடல். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் செலுத்த வைக்கக்கூடிய பாடல். விஷ்ணு அவர்களை அழைக்கிறேன் நீங்கள் எடுத்த பொழுது. மலர் சூழ
அதே மாதிரி முடிச்சு எப்பவுமே நம்ம நினைவில் இருக்கிறாமே இந்த சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க இசை ஞானி இளையராஜா. அடுத்ததாக டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன், அவருடன் கீதாருளையும் இணைந்து பாடுவதற்காக. நான் பாட்டு என்னன்னு சொல்ல மாட்டேன். டாக்டர் சொல்ற ஏங்க நீங்க அந்த நான் பாடுற பாட்டுல முன்னாடியே சொல்லிடுறீங்க, நான் என்ன பாடுறேன் உங்களுக்கு கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு கஸ் உடனே பிடிச்சிருவாங்க சார் நீங்க எடுத்த உடனே. நல்ல உங்களோட நிச்சயமாக வந்து அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இருந்தாலும் அருமையான பாடல். இந்த பாடல் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஹனிமூன் முடிச்சுன்னு எந்த ஊருக்குங்களா போவோம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஊட்டி. சரி போகலாம். ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இது உங்களுக்காக. Thank you.
முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஹாஜி எம்ஏஎஸ் முகமது அபுபக்கர் அவர்களுக்கு, முஸ்லிம் கல்வி கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு, எங்கள் பிரேமகானங்களின் தலைவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் மரியாதை செய்ய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமுதற் காரணம் அவர்கள்தான். பகலத்த கரவொலி எழுப்பி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு மயன் குரூப்ஸ் நிர்வாக இயக்குனர் மயன் ரமேஷ் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சுசி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிர்வாக இயக்குனர் திரு புருஷோத்தமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஜாஃபர் அலி அவர்கள், மேலப்பாளையம் கிளை மேலாளர் திரு கபூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ப்ரொஃபஷனல் கொரியர் திருநெல்வேலி கிளை நிர்வாக இயக்குனர் திரு மேகலிங்கம் அவர்களையும் ரோட்டரி துணை ஆளுநர் ரோட்டரியன் மயில் பாலசுப்ரமணியம் அவர்களையும் மேடைக்கு. முஸ்லிம் கல்வி கமிட்டியின் செயலர் துணைத் தலைவர் எல் கே எஸ் மீரான் மைதீன் அவர்களையும், பொருளாளர் அப்துல் மஜீத் அவர்களையும், தலைமை ஆசிரியர் ஷேக் முகமது அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் ஷர் அலி கான் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். முதன்மை கல்வி அலுவலர் சுவாமிநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். என்எஸ்எஸ் பொறுப்பாளர் திரு தேவ பிச்சை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வாலண்டியர் சர்வீசஸ்ல வந்து அந்த அளவுக்கு பங்கெடுத்து இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பூரண உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தால் இதற்கு ஒலி ரொம்பவும் முக்கியம். ஆடியோ மதுரை ஹமீத் பாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மேடை அமைப்பு முத்து சைக்கிள் மார்ட் திரு ராஜலிங்கம் அவர்களும், திரு திருமணி அவர்களும், மேடை அலங்காரம் செய்த திரு பாலாஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வீடியோ கவரேஜ் கதிர் டிவி திரு முத்தமிழ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா இங்கே பக்கத்தில் இல்லாதவர் திருச்சியில் இருந்தாலும் வசந்த காலத்தை இங்கே நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு வைக்க பிரேமகானங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அது இந்த ஒலியை நீங்க சிறப்பா கேட்கணும் அப்படின்னா அதனோட கலவையை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு ஆடியோ இன்ஜினியர் தான் முடியும். ஆஷிப் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கணும். சிறப்பாக இங்கே குறுகிய காலத்தில் மேடையை அமைத்துக் கொடுத்த அன்புள்ள அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறுகிய நேரத்தில் ஏற்படுத்தி மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா லைவ் ஷோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் வீட்டில இருந்து சில பேர் நிறைய பேர் பார்க்குறாங்க. லோக்கல் சேனல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் ஜாப், இட்ஸ் வெரி வெரி டஃப். ஆமாம், அது இங்கே வந்து ஒரு எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு 1000 மேற்பட்டவர்கள், 2000, 3000, 5000 கூட சொல்லலாம். ஆனால் வந்து 10 கவர், ஒரு சேனல் 2 10 சேனலுக்கு மேலே இது பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வராதவங்க அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை உதவியும் செஞ்சு கொடுத்துரு மூத்தமிழவர்கள், அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை. ஒரு பக்கம் தான் கேட்குது, ஒரு பக்கம் இல்லை. இதனை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் அளிக்கும் இந்த நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஊருக்கு ஒரு கோயில் ஆட்டாலும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும், மாணவர்கள் படிக்க வேண்டும். படிக்க முடியாமல் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு கல்வித்தொகை அளிக்கப்பட வேண்டும், அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நலத்திட்ட உதவிகளை இந்த இடத்தில் அளிக்க இருக்கிறோம். இந்த அருமையான தருணத்தில் உங்கள் முன்னாடி வந்து நாங்களும் ஒரு சிறு துளியாவது கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்முடைய இசை நிகழ்ச்சியின் மூலமாக பிரேம கானங்களின் முதல் விருப்பமாக 15,000 ரூபாய் அதற்குண்டான மொத்த பணம் இங்கே இருக்கிறது. இதை உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஏன்னா நீங்களும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அந்த வரிசையில் முகமது அபுபக்கர் அவர்களுக்கும் அந்த பாளை சட்டமன்ற உறுப்பினர் டி பி மைதீன் அவர்களையும் வருகின்ற வரவேற்கிறோம். இந்த வேளையில் இது உங்கள் வீட்டு விழா. உறவினர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதமாக ராஜாவின் இசையில் அற்புதமான ஒரு பாடல் அடுத்து வர இருக்கிறது. பாடல் யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இசை கலவை, இசை சேர்ப்பு கமல்ஹாசன் நடித்த திரைப்படத்திலிருந்து வருகிறது. பழகுவதே காதல்
சந்தோஷ பிரேமச்சந்திரன் அவர்கள் சார்பில் பொன்னாடை அணிவித்து ஓதுகின்றார்கள். இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதிய திரைப்பட பாடல்கள் வரிசையில் மற்றும் ஒரு புதிய பாடலை பிரேம் அவருடன் இணைந்து அஞ்சலி அவர்கள் இந்த புத்தம் புதிய பாடலை வழங்க இருக்கின்றார்கள். தும்பி பறந்துதுன்னால் தூரத்தில் மழையடிக்கும், கம்பு விளைஞ்சிருந்தால் வேகத்திலே இடியடிக்கும், பூந்து மாட்டி தலையாட பொண்ணு பையனும் விளையாட, கூடி நிற்கிறேன் ஒரு சனும் கொண்டாட புகுதையா. ரசாத்தி ரசாத்தி புகது சூடைக்கு பாராத்தி சீராத்தி புவைனையே மாத்தி மாலாத்து பொன்னையே வரிக்குளந்தே உருக்கு கோடலும் கரிவிருந்தே உன்னது அசையனே பொன்னாருக்கு காயப்போது சொல்லாது சீரியில்லார் நான் சொல்வேனைத்தில் மாங்குதாரு சாத்தி சாத்தி போகாது சூடி Thank you.
நமக்கு ஒரு பூ மேல உன்னாச்சு பதிவு என்னோட சிறப்பு தொடர்ந்து மீண்டும் மலரும் நினைவாக ஒரு அருமையான பாடல் நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை மாரிராஜ் அவருடன் இணைந்து சகோதரி பவித்ரா அவர்கள் பவித்ரா அவர்கள் பாடலை வழங்க இருக்கின்றார்கள். சித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டே முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டே இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும்
கலக்கல் நாயகன் ஸ்ரீராம் அவர்கள் இந்த பாடலை உங்களுக்காக ஆதார சுதி கொண்ட வீர
ஒரு பாடலை பாட வருகிறார்கள்.
இப்பொழுது பிரேம் அண்ட் அஞ்சலி ஒரு கலக்கலான பாடல வராங்க. மூச்சில கட போடு நெஞ்சில விளையாடனு போகாமல் கை கோத்து நிலக்கேந்த விலகாம
எனக்கு ராஜா அதிலே மாமனுக்கு ஜோடி நீயடே ராமனுக்கு சீதா கண்ணனுக்கு ராஜா அதிலே மாமனுக்கு என்ன எனர்ஜி லெவலியா பிளட் டோனர் செல்வகுமார் தியாகராஜ நகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நாதுர் பிச்சையா அவர்கள் அபுபக்கர் அட்வொகேட் அவர்களுக்கும் மணி அவர்களும் வாக்கர்ஸ் கிளப் பாளையம் கோட்டை அவர்கள் சார்பாக இந்த பாருங்க உங்க ஊர்ல ஏதாவது சத்தம் கேக்குதுன்னா ராத்திரி 10 மணிக்கு நடந்து போறோம் இந்த கோஷ்டி தான் நோட் பண்ணி வச்சுங்க ராத்திரி 10 மணிக்கு மேல என்ன நட காலையில ஒரே கூட்டமா இருக்கு நாங்க நைட்ல நடக்கிறோம் அப்படின்றாங்க எத்தனை மணி ஆனாலும் ஒரு மணி நேரம் நடக்கணும் அதான் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் எல்லாரும் எனக்கு நேரம் இல்ல எனக்கு நடக்க முடியல நான் காலையிலேயே பிஸி ஆயிடுறேன் அங்கே போயிடும் சொல்றீங்க 11 மணி வரைக்கும் நேரம் இருக்கு நாங்கெல்லாம் 10 மணிக்கு மேல நேரம் கண்டுபிடிச்சு ஒரு மணி நேரம் நடக்கிற கோஷ்டிகள் எங்களோட சேர்ந்து 10 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு உங்களுக்குலாம் விருப்பம் இருந்தால் வாங்க ஒரு கும்பலாவே நம்ம நல்ல ஒரு நல்ல சுகத்தை நோக்கி நம்ம பயணிப்போம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நடைபயிற்சி அவசியம் அதை எப்ப செஞ்சா என்ன ஒண்ணு சாப்பிட்டுட்டு நீங்க நடந்து போக கூடாது அவ்வளவுதான் ஒரு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் நடக்கணும் சாப்பிட்ட உடனே நடக்கணும் நினைக்காதீங்க மூச்சு முட்டும் அவர் மருத்துவர் எங்க இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டாரு பாருங்க இல்ல நெல்லை மாவட்ட கவிஞர் தேர்வை சார்பாக எங்களுடைய நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் கொடைவள்ளல் முன்னாள் துணை ஆளுநர் உங்கள் இதயத்தில் இருப்பவர் எங்கள் இதயத்தில் இருப்பவர் உங்கள் மருத்துவர் எங்கள் மருத்துவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல ப்ரோக்ராம் இதை மாதிரி பண்ணி சிறப்படைய நீடூழி காலம் வாழ்க எங்கள் புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இந்த மாலையையும் சாலை அணிவிக்கிறேன் நெல்லை மாவட்ட கவிஞர் பேரவையின் சார்பாக அதன் தலைவர் கவிஞர் பி ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள் எந்த பாடலை உங்களுக்கு இப்பொழுது காணிக்கையாக்கலாம் என்று நினைக்கும் பொழுது என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய இந்த பாடல் நினைவாலே செலி செய்யும் பொழுது அதை எப்படியெல்லாம் யோசிச்சு பண்ணியிருப்பாங்க அந்த பாடலை எப்படிலாம் செதுக்கி இருப்பாங்க அந்த கற்பனா சக்தி எப்படி இருக்கும் இசை எப்படி சேர்த்திருக்கும் இப்படிலாம் பார்க்கும்போது இந்த பாடல் ஒரு உத்தரவாதம் அதுக்கு விஷ்ணு அவர்களை வருமாறு அழைக்கிறோம் பட்டிமன்ற நடுவர் புத்துநேரி செல்லப்பா அவர்கள் கௌரவிக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களை நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோயிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நீரின்றி யாரில்லை நீந்தினாரில்லை நீந்தி யாரில்லை நீந்தினாரில்லை நீந்தி மலரே ஏதம் மலரே ஏதம்மா
இதை செய்து உனக்காக வைத்தே திருக்கோவிலே ஓடினார் மாரியப்பன் பிரேமகானங்களின் டீம் மேனேஜர் அவருடன் இணைந்த கீதா அவர்களும் அவர் பாடலை பாட வருகிறார்கள். குமுதம் என்ற திரைப்படத்திலிருந்து முடியுமா அத
अमान उदिदानदे
சிவகுமார் சார் என்னுடைய அருமை நண்பர். அவர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனே நான் தான் வருவேன் அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்டு இங்கு வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பிலும் நன்றியை கூறி இந்த ஷால் அணிவிக்கின்றேன்.
செய்வார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் ஊமையின் கனவை யார் அறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மூடிய மேகம் கலையும் உன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை அமைதியில்லாத நேரத்திலே அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான் அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான் இந்த நிலையில் உன்னை ஏன் கூதுவிட்டவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நெருங்கும் வகையில் இது சேலத்திலிருந்து பொற்கை பாண்டியன் மிஸ்டர் கஜேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மெகா ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய ஜாம்பவான்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு ரஜினி அசோக் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்துவதில் பேர் போனவர்கள் சேலம் மாங்கனி நகரில் குறிப்பாக அவர்களை வருகிறவர்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கௌரவிக்க ஆசைப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சீரும் சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து நல்ல இதயங்களின் அர்ப்பணிப்பு தான் காரணம் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும். இத்தனை பேர்கள் இத்தனை நேரம் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் இசையால் கவரப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நாங்கள் தலை வணங்கி எங்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய இசைக்குழு பிரேமகானங்கள் சார்பாக பொற்கை பாண்டியன் ஐயா அவர்கள் டாக்டர் பிரேமக் சந்திரன் அவர்களுக்கு தங்களுடைய அன்பத்தினை அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக இதோ இங்கே. இந்த நிகழ்விலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிற்கு நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பழைய பாடல்களை இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து கேட்ட நெல்லை மாவட்டத்தினுடைய மக்களுக்கும் இதேபோல் நிகழ்ச்சிகளை நாங்கள் சேலத்திலே நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக அமைந்திருக்கின்ற பெருமையையும் இந்த மத்தியிலே உங்களை சொல்லிவிட்டு இந்த பிரமச்சந்திரனுடைய பிரமகானங்கள் சேலத்தில் மட்டுமில்லாமல் இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் வழிநடத்தி சென்று நடத்தி கொள்வோம் என்பதை இதன் மத்தியில் உறுதியளித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முடிவு நீங்கள் எடுத்தமைக்கு மிக்கமாக இவங்க தான் காரணம். இத்தனை ரசிகர்கள் இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் ராக் வேர் எவர் யூ கால். தட்ஸ் ஆர் ஃப்ரம் பிரேமகானங்கள். அனைவருக்கும் என் சிறந்தாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 60 வயசு ஆன பிறகு சின்ன குழந்தையிலையே என் மனசுக்குள்ளே இருந்த பாடல்கள்லாம் அப்படி என்ன பண்ணேன்னு தெரியாமல் துடிச்சுது. அப்போ தான் நினச்சேன் பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு, இன்னும் நமக்கு
ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க, எல்லோ சிக்னல் விழுந்தாச்சு. இனி ரெட்டு படுமனால நம்ம நம்முடைய சாதனைகள்லாம் நிகழ்த்தணும்னு தான் அந்த மனசில் உள்ள பாடல்கள்லாம் பதிய வைத்து டிவியில் போட்டேன். அப்புறம் இந்த வயது ஒரு ஒரு தடை அல்ல, யாருக்குமே ஒரு இடைவிடாத முயற்சி இருந்தால், ஒரு தன்னம்பிக்கையோடு முயன்றால் எதுவுமே சாத்தியமாகும் என்பதற்கு நான் இந்த மண்ணிலே ஒரு எடுத்துக்காட்டு. என்னால் 60 வயசுக்கு பிறந்தால் நான் இந்த இதே ஆரம்பித்தேன். அப்புறம் தான் என்னுடைய ப்ரொஃபஷனலில் மக்களுக்கும் சிரமம் இல்லாத முறையில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தணும்னு அந்த மாதிரி தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த வாழ்நாளிலே நான் எங்கள் ஊரில் வாழ்ந்ததை விட இந்த ஊரில் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கேன். அதனால் எனக்கு ஊர் எதுன்னா மேலப்பாளையம் தான். ஏன்னா எவ்வளோ காலம் கூடுதலாக வாழ்கிறோமோ அதான் நம்முடைய சொந்த ஊர். சுற்றி இருக்கவங்களாம் என்னுடைய சொக்காரன் அப்படி தான் நான் சொல்லுவேன். கூட பிறந்தவன் மாமன் மச்சான்லாம் சொக்காரன் கிடையாது, சுற்றி இருக்கவன சொக்காரன் ஆக்கிக்கடா. அவ்வளோதான், நம்மளை கூப்பிட்டா ஓடி வரவன் தானே சொக்காரன். எனவே நம் இந்த மக்களோடு மக்களாக பழகி நான் இந்த ஒரு வெற்றிகரமாக இந்த ஊரிலே நான் ஒரு சாதனையாளனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு இந்த எல்லா துறைகளிலும் என்னுடைய மருத்துவத்துறையாகனாலும் சரி இசைத்துறையானாலும் சரி மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றியை காணிக்கை ஆக்கிக்கின்றேன். என்றும் உங்களுடைய நண்பனாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகின்றேன். இன்று நீங்கள் பார்த்தீங்க மியூசிக் ட்ரூப்பு எல்லாமே மியூசிக் எல்லாமே மாறி போச்சுது. எல்லாம் ஃப்ளாப்பியை போட்டுட்டு அப்படியே வாசிக்கிற மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க இசைக்கலைஞர்கள் ஒரு 100% மேனுவல், பெரிய உழைப்பாளிகள். அப்படி ஆட்களை தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல கடின உழைப்பாளி, அதனால தான் எங்களோட சேர்றவங்கள்லாம் அப்படி வந்திருக்காங்க. எல்லா நல்ல மனதுக்கும் ஏற்றால் போல தான் இந்த இசைக்குழு அமைந்திருக்கின்றது. இப்போ இசை கலைஞர்களை கௌரவிப்பது நம்முடைய கடமை. எனவே நான் ஒவ்வொருவராக நான் உங்கள் சார்பிலே அவர்களுக்கு கௌரவிக்கின்றேன். இசைக்குழுவின் மேனேஜர் திரு ஏ வி மாரியப்பன் அவர்களுக்கு டாக்டர் அவர்கள் முன்னாடி இருந்து கௌரவிக்கின்றார்கள். கொஞ்சம் கைதட்டி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் இவ்வளவு நேரம் உங்களை அனௌன்ஸ் செய்து சிறப்பித்துக் கொண்டிருந்தேன். அடுத்தபடியாக அனௌன்ஸ் சிறப்பாக செய்து நிகழ்ச்சியை சிறப்பு நடத்தி கொடுத்த சன் டிவி புகழ் இனி நண்பர் சிவகுமார் அவர்களுக்கு, பாடகர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுக்கு பின்னாடி கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது இசை கலைஞர்கள் வரிசையில் கீபோர்டிஸ்ட் அன்பு தம்பி கிஷோர் அவருக்கு பின்னாடி கௌரவிக்கின்றார்கள். இசைக்குழுவின் மற்றொரு கீபோர்டிஸ்ட் மதுரையில் இருந்து வருகின்றிருக்கும் ரஃபி, மதுரை ரஃபி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ப்ளூயிங் வரிசையில் ஃப்ளூட் மற்றும் ப்ளூயிங் அண்ணன் இளங்கோ அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக ரிதம் கிட்டார் நாதன் சார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். லீட் கிட்டார் வரதராஜன் அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். லீட் கிட்டார் வரதராஜன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக பேஸ் கிட்டாரிஸ்ட் அண்ணன் பாபு அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ரிதம் செக்ஷன் வரிசையில் டபுளிஸ்ட் ஷிபு அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ஷோபின் இரண்டாவது டபுளிஸ்ட் ஷோபின் அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். டோலக் ஸ்பெஷலிஸ்ட் அன்பு தம்பி டோலக் மகேஷ், மூன்றாவது தபலா மற்றும் டோலக் பிளேயர் தம்பி மகேஷ் அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ரிதம் பேட் அண்ட் கம்போசர் வரிசையில் அண்ணன் சுபாஷ் அவருக்கு பொன்னாடி அணிவிக்கின்றார்கள். ரிதம் பேட் அண்ணன் சுபாஷ் அவருக்கு. அடுத்தபடியாக ரிதம் பேட் அண்ணன் ரிஞ்சிஸ் அவருக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். இசைக்குழுவின் ட்ரம்மர் இனி நண்பர் மகேஷ் அவருக்கு பொன்னாடி அணிவிக்கின்றார்கள். இப்பொழுது சிங்கர்ஸ் பாடகர்கள் வரிசையில் இனி நண்பர் விஷ்ணு பிரதீப், அடுத்தபடியாக பிரேம், கேரளாவை சேர்ந்த காஸ்டியூம் டிசைனர் ஆக்டர் அண்ட் எவ்ரி திங் பிரேம் அவருக்கு பொன்னாடி அணிவிக்கின்றார்கள். ஹலோ. அடுத்தபடியாக பாடகர் வரிசையில் எனக்கும் ஒரு அதுக்குதான் கொஞ்சம் மைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்ரீராம் பாட்டிங்க வர்சடைல் சிங்கர் அன்பு தம்பி ஸ்ரீராம் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி
கௌரவப்படுத்துகிறார். அவர் வர்சடைல் சிங்கர், அவருக்கு நிறைய சாங்ஸ் இன்னைக்கு கொடுக்க முடியல. நிறைய சிங்கர்ஸ் இருந்ததுனால அவரோட டஃப் சாங்ஸ் நிறைய எடுப்பார். அவர் நான் பார்த்துருக்கேன் அந்த வரிசையில். அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமா வி வில் ராக் டுகெதர். ஃபீமேல் சிங்கர்ஸ் வரிசையில் ஃபர்ஸ்ட் திருமதி ஜானகி அவருக்கு, அடுத்தபடியாக டிஎம்எஸ் டிஎம் சௌந்தரராஜன் குரலில் சின்னஞ்சிறிய வண்ணபுரவி பாடலை பாடி உங்களை எல்லாம் வசத்திய அன்பு. வெரி பிக் ஹேண்ட். மாரிராஜன் ரொம்ப ரொம்ப டஃப்பான சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடியிருக்கார் அவர். உங்க ரெண்டு பேரையும் நான் பிடிச்சுக்கணும் பின்னாடி வந்து பார்த்து ஸ்டேஜ். ஃபீமேல் சிங்கர்ஸ் திருமதி ஜானகி அவர்களுக்கு மெலோடி மெலோடின் கலக்கிறாங்க. புறநகர் ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகி அன்பு சகோதரி அவர்கள் புன்னாடி அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக திருமதி கீதா அவர்களுக்கு புன்னாடி அணிவிக்கிறார்கள். A different voice. அடுத்தபடியாக குமாரி பவித்ரா அவருக்கு புன்னாடி அணிவிக்கிறார்கள். சேலம் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் பவித்ரா அவர்களுக்கு. A nightingale voice. So sweet to hear. அடுத்தபடியாக கேரளாவை சேர்ந்த அஞ்சலி சகோதரி அஞ்சலி அவருக்கு புன்னாடி அணிவிக்கிறார்கள். ஆடலுடன் பாடல் கேட்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அது. அந்த அளவுக்கு அஞ்சலி வந்து நிறைவாக எங்களது குரல்களை எல்லாம் உங்களுக்கு தேனாக வெளியில் எடுத்து சென்று வழங்கிய நமது ஹமீதா ஆடியோஸ் நிறுவனத்தின் ஓனர் மற்றும் சவுண்ட் இன்ஜினியர் இனிய நண்பர் ஆசிக் அவர்களுக்கு இல்லை ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாக ரொம்ப நன்றி. இப்பொழுது மற்றும் ஒரு நலத்திட்ட உதவி நமது டாக்டர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். பார்வையற்ற இரண்டு குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கியிருக்கின்றார்கள். ரோட்டரி புறநகர் ரோட்டரியின் சார்பாக இப்பொழுது நலத்திட்ட உதவி கொஞ்சம் கைதட்டி என்கரேஜ் பண்ணலாம் உங்களுக்கு. இது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். மீண்டும் தொடர்வோம் என் பயணத்தை. இசையால் உங்களை மீண்டும் கட்டி போட காத்திருக்கிறோம். நாட்களை குறித்து கொள்ளுங்கள். தகவல் அறிந்ததும் சேர்ந்து விடுங்கள். இசையால் இணைவோம். மீண்டும் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை பிரியா விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிரேமகானங்கள் மூலமாக டாக்டர் பிரேமச்சந்திரனுடன் இணைந்து சிவகுமார்களுக்கு நன்றி வணக்கம்.